உங்கள் பீமா சார். பீமா அசன் சமையல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏந்திர பழம் வச்சு ஒரு ஸ்வீட்டு பண்ண போகிறோம். எப்படி வாங்கன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு நம்ம நெய் ஊற்றுறோம். இது நம்ம என்ன போட போகிறோம்னா, ஒரு துண்டு பட்டை. நெய் வந்து இப்படி ஓரமாக போயிடுச்சு. இந்த பட்டை போட்டுட்டு தண்ணி இந்த ஒரே சவுண்டு கட்டுக்கிட்டே இருக்கு. ஆற ஓட்டுற அது ஓடிட்டே இருக்கா, சவுண்டு வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம பட்டை போட்டோமா, பட்டை போட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதே இது போட்டோம். இது நல்ல செவந்த பொறவை வாழைப்பழத்தை போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கணும். ஒரு கப்பு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு எடுத்து சுடுதண்ணி ஊற்றி கிண்டி வச்சிடணும். இப்போ இது வந்து நல்லா செவந்துருச்சு. நெய்யில் இந்த வாழைப்பழத்தை போட்டு வதக்கணும். ஒரு சிட்டிக்கு உப்பு போடணும். ஏன்னா நம்ம இனிப்பில் செஞ்சால் உப்பு போட்டால் தான் இனிப்பு தூக்கலாக இருக்கும். இதிலேயே போட்டுட்டோன்னா அந்த பழத்தில் நல்ல உப்பு பிடிக்கும். இப்போ அரை முறை தேங்காய் எடுத்து தேங்காய் பால், சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் இதே மாதிரி சின்ன சின்னதாக தட்டி இதில் போடுறோம். நிறைய எல்லாம் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் மாவு போட்டு அது சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு இந்த தேங்காய் பாலில் போட்டுட்டால் அதுவும் வெந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாழைப்பழத்தை கூட சேர்ந்து அதுவும் வெந்துக்கிட்டே இருக்கும். இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி வறுத்த மாவு எடுத்துருக்கேன், அதை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றலாம். கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நான் சர்க்கரை போடுறேன். நீங்கள் நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இனிப்பு வாழைப்பழத்துலேயும் இருக்கும், அதனால் தேவையானது போட்டுக்கலாம். நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி ஆற வச்சு தட்டில் ஊற்றி அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வேற பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனையாக தேங்காய் பால், வாழைப்பழம், அந்த நெய்யில் வெங்காயத்தை போட்டு வதக்கினது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பாட்டிமார்கள் செய்கிறது, எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.